ரைட், கவனிங்க. அடுத்தது வேலு நாச்சியார். இவங்க யார் சார் அப்படின்னா, சிவகங்கையினுடைய ராணி. சிவகங்கையினுடைய, சிவகங்கை எங்கே இருக்கு இங்கே பாருங்க, மதுரை எங்கே இருக்கு, சிவகங்கை. என்னடா தெரியுதுல்ல, தெரியுதா? ஆ, அங்கே இவங்க ராமநாதபுரத்தில் பிறந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே ராஜா யார் சார்? ஆ, பழைய கரரில் ராஜா எப்படி ஒன்று வச்சுக்கோங்க. யார் சார் அப்படின்னா, ராஜா முத்துவடுகநாதர். இதேமாரி கப்பம் கட்ட சொல்லி என்ன பண்ணுறான், 1772 வந்துட்டு ஆற்காடு நவாப்பும் அவனுடைய படையும் பிரிட்டிஷ் படையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாங்க. சரியா? அப்போ காளையார் கோயில் அப்படின்ற இடத்துல, இங்கே இருக்கு பாருங்க காளையார் கோயில், முத்துவடுகநாதரை கொண்டு போடுவாங்க. கொன்ன உடனே இந்த அம்மா அங்கேருந்து தப்பிச்சு, சிவகங்கை கோட்டையிலேருந்து தப்பிச்சு நேராக அங்கே ஓடிடும், திண்டுக்கல்லில் போய் உக்காந்துக்கும். அங்கே கோபால் நாயக்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய அடைக்கலத்தில் அங்கே இருக்கும், அவரோட பாதுகாப்பில். சரியா? யார்? வேலு நாச்சியார். அப்புறம் டைம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்போ தான் இவரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். யார்? மைசூர். மைசூர் இவங்க இருக்காங்களே ஹைதர் அலி, அவங்களாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திப்பு சுல்தான் ஹைதர் அலிலாம் நம்மளுக்கு நிறையா. அப்புறம் டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பிரிட்டிஷ்காரன் எங்கெங்கெல்லாம் ஆயுத கிடங்கு வச்சுருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க, தந்திரமாக கண்டுபிடிச்சி அதை வந்து அழிப்பாங்க. அதை அழிக்கிறதுக்கு உதவுற தான் இவங்களுடைய தொண்டர், உதவியாளர்னு வச்சுக்கோங்களேன். ராணி கூட இருப்பாங்களா, தோழி இருப்பாங்களா, தோழி ஆக்சுவலாக இந்த அம்மா. இந்த அம்மா போய் என்ன பண்ணுவோம், தற்கொலை தாக்குதல் நடத்தும். இந்த அம்மா உள்ளே போய் விழுந்து அதை பாம்பெலாம் வெடிக்க வச்சிடும், நெருப்பு பற்ற வச்சிடும். அப்போ அவனுடைய படை காலி. அந்த டைமில் திரும்ப என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல்லேருந்து ஒரு படையை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. திண்டுக்கல் நாயக்கரோட, திண்டுக்கல் பாளையக்காரரோட உதவியோட, கோபால் நாயக்கரோட உதவியோட என்ன பண்ணுறாங்க, ஒரு படையை எடுத்துகிட்டு போய் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுவாங்க. அதுக்கு உதவுனவங்க தான் அவருடைய முன்னாள் படைத்தளபதிகள் ரெண்டு பேர், மருது சகோதரர்கள், அண்ணன் தம்பி ரெண்டு பேர், பெரிய மருது சின்ன மருது. அவங்களுடைய தலைமையில் திரும்பவும் நாட்டை கைப்பற்றி சிவகங்கையை முடிசூட்டிக்குவாங்க. அதனால் இவங்கள இந்திய பெண்ணரசி, ஆங்கிலேயர் காலனியை எதிர்த்த முதல் இந்திய பெண்ணரசி அவங்க தான். கடைசியும் கூட அவங்க தான், முதலும் கடைசியுமே அவங்க தான் பெண்ணரசி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணிம்பாங்க. ஜான்சி ராணியெலாம் இன்னும் 50-60 வருஷம் கழிச்சு தான் வட இந்தியாவில் வரும். வாரிசிலப்பு கொள்கை மூலிமா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க நாட்டை கைப்பற்றிடுவாங்க. ஜான்சின்றது நாடு, அந்த நாட்டோட ராணி. அவங்க நாட்டை வந்து வாரிசிலமை கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை யார் கொண்டு வருவா, ராபர்ட் கிளைவா? வாரிசிலப்பு கொள்கை டல்ஹௌசி, டல்ஹௌசி கொண்டு வர 1850 அந்த டைமில், 40-50 அந்த ரேஞ்சில், 48 அந்த ரேஞ்சில், 1848 பார்த்துருப்போம். அதனால வைத்தறிச்சல், ஆண் வாரிசு இருக்காது, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இங்கிலீஷில். அதனால நாட்டை எடுத்துக்கிட்டு சொத்தம் மட்டும் கொடுத்துருவானுங்க, ராணி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் 1858 சிப்பாய் கழகம் நடக்கும்பொழுது போர் புரியும், அவ்வளோதான். அதேமாரி அயோத்தியில் வந்துட்டு பேகங்கள் இருப்பாங்க, அயோத்தி பேகம், அங்கேயும் நாட்டை பிடிச்சிக்குவான் அயோத்தியில். அவங்களும் போர் புரிவாங்கலாம் சொல்ல முடியாது, இருப்பாங்க அவ்வளோதான். ஆனந்த அம்மா சிறப்பாக போர் புரியும். எப்படி கட்டுக்கதை கட்டுறானுங்க பாரு, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அம்மா. எப்படி சொல்லணும், வட இந்தியாவின் வேலு நாச்சியார்னு சொல்லணும். யார? ஜான்சி ராணியே ஒரு வேளை சண்டை போட்டிருந்தாலும் எப்படி பாருங்க வரலாறு திரிக்கிறானுங்கன்னு. அதனால தான் அந்த குடியரசு தினம், இப்போ சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ணுறான் நம்ம, அந்த அலங்கார ஊர்தியில் இவங்க படத்தெல்லாம் வச்சு அனுப்புனாக்கா ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. இந்த தடவை போன தடவை பயங்கர எதிர்ப்புனால வேலு நாச்சியார் வந்தாங்க, வேலு நாச்சியார் அவ்வியார் இவங்கெல்லாம். வேறு எந்த இதுலேயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டானுங்க, வேணால் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு ரசிப்பானுங்க வட இந்தியனுங்க. பெண்கள் வீரதீரமானவங்க முன்னுரிமை கொடுத்தது நம்மளுது, ஏன்னா சமத்துவம் நம்மளுது. திராவிட கொள்கைன்னா என்ன அர்த்தம், சமத்துவம். அதனால தான் அவனுங்களுக்கு ஆகாது, திராவிட மீன்ஸ் சமத்துவம். வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் இருக்கா, வேலு நாச்சியரோட பொண்ணு பேர் யார் சார் அப்படின்னாக்கா, வெள்ளச்சி நாச்சியார். இவங்க ரெண்டு பேரும் தான் திண்டுக்கல்ல போய் ஒளிஞ்சிக்குவாங்க. வேலு நாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார். ரைட், எந்த வருஷம் தப்பிச்சு ஓடுறாங்க, வேலு நாச்சியார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ராணி. அவங்க வீட்டுக்காரர் பேர் என்ன, முத்துவடுகநாதர். அவர் எந்த போரில் கொள்ளடிக்கப் போகிறார், எந்த வருஷம்,
காளையார் கோயில் போரில் 1772 சரியா? அதுக்கப்புறம் தப்பிச்சு அவங்க எங்கே ஓடுறாங்க? திண்டுக்கலுக்கு ஓடுறாங்க. திண்டுக்கல் அருவியில் விருப்பாச்சி, விருப்பாச்சி அருவாவில் தீத்திக்கிட்டு வாடா வாடா இருக்காங்களே அந்த பாட்டு, விருப்பாச்சி திருப்பாச்சி அது, விருப்பாச்சி இது வேறையா? ஏதோ ஒரு படத்தில் வருமே விருப்பாச்சிக்கு போவங்களே. அடமா கட்டதுரை படத்தில் எங்கே போவாங்க? கட்டதுரை படத்தில் வின்னர் படத்தில் வரலாம். விருப்பாச்சி போய் தான் ஓடுவானுங்க திப்பு திப்புன்னு. அந்த பொண்ணை தூக்கு போவானா? ட்ரெயினில் போய் இறங்குவானுங்களே. ம், ட்ரெயின் இதே காட்டுவானே போர்டு, நேம் போர்டு. அங்கே இருக்கக்கூடிய அங்கே போய் தங்கிடுறாங்க. அங்கேருந்து ஒரு படையை உருவாக்கி இவரோட பாதுகாவலர் குயிலி மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அவனுங்களோட ஆயுத கிடங்கு அதெல்லாம் போய் அட்டாக் பண்ணி அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோட உதவியோட மீண்டும் சிவகங்கை கைப்பற்றுறாங்க? மருது சகோதரர்கள். சரி, வேலு நாச்சியாரோட மகள் பேர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி கேவலம். ஆமாம், யார் தென்னிந்தியா ஜான்சி ராணி? நம்ம வேலு நாச்சியார் கேவலன்றேன். இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு தான் அது வருது. சரி, ரைட். வீரமங்கை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? தமிழர்களால் வீரமங்கைன்னு அழைக்கப்படுபவர் யார்? வேலு நாச்சியார். ரைட். இந்தியாவில் இந்திய துணை கண்டத்திலே பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட போரிட்ட முதல் பெண் யார்? வேலு நாச்சியார் தான். அதே மாதிரி இந்த மருது சகோதரர்லாம் பயங்கரமாக இருப்பாங்களாம். வேலு நாச்சியார் வந்து அவங்க வந்துட்டு இவங்கன்னு வச்சுக்கங்க மறவர் பரம்பரை, மருது சகோதரர்கள் வந்துட்டு தேவர் பரம்பரை. இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் அந்த வளரின்னு இப்படி இப்படி இது மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். விட்டாங்கன்னா போய் என்ன பண்ணும்? எதிரி அட்டாக் பண்ணிட்டு வந்துடுவான். அவனை போய் கொண்டுட்டு பயந்து தெரிச்சு ஓடுவானுங்களாம். துப்பாக்கி வச்சிருக்கிறவனுங்களே இவங்க மறைஞ்சிருந்து விடுவாங்க, போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துருமா, தெரிச்சு ஓடிடுவானுங்களாம். அப்புறம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் மூலியமாக தெரிஞ்சிருப்பான்? நம்ம ஆளுங்கள்ட்ட இருந்தால் தெரிஞ்சிருப்பான். அப்புறமெல்லாம் அட்டாக் பண்ணி காலி பண்ணுவானுங்க. ரைட், பார்ப்போம் அடுத்து மருது சகோதரர்கள்.